கணம் படத்துல எனக்குன்னு தனியா கதை இருக்குது. நடிகர் சதீஷ் பேசும்போது இப்போது ரெண்டு படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிட்டு வரேன், ஆனா இந்த கணம் படத்துல மூணு பேர் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கோம். இந்த படத்துல எனக்கு அம்மா இருக்காங்க, எனக்குன்னு தனியா ஒரு கதை இருக்குது. எனக்கு ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க இந்த படத்துல, ரெண்டு பேருமே புதுமுகம். என்னோட கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்த அந்த டைம்ல தான் இந்த படத்தோட கதையை கேட்டேன். இந்த கதையை கேட்கும்போது என் வாழ்க்கையிலிருந்து எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்துல பெண் தேடுற ஒரு பாத்திரம், ஒரு கட்டத்தில் நான் பாஸ்டில் போய் பொண்ணை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கும். தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழிகள்லையும் ஒரே நேரத்தில் எடுத்தோம். இன்றைக்கி தமிழ் மொழிக்கான காட்சி எடுத்தால் அதே காட்சியை மறுநாளில் தெலுங்கு மொழியில் எடுப்போம். இயக்குனர் ஸ்ரீகார்த்திக் பேசும்போது என்னோட அம்மாவை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தான் இந்த கதையை எழுதுனேன்னு சொன்னார். அம்மா சென்டிமெண்ட்டுக்காக எழுதின கதைனாலும் நான் எழுதும்போதே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சேர்த்தே தான் இருக்கும். அம்மா கதாபாத்திரத்தை மட்டும் குறிப்பிட்டு எழுதாமல் எல்லாருக்கும் பொதுவான கதாபாத்திரமாக இருக்க மாதிரி தான் இந்த கதையை எழுதியிருக்கேன். என் அம்மாவை திரும்பி பார்க்கணுன்னு தான் ரெண்டு வருஷமாக இந்த கதையை எழுதினேன். எழுதும்போது அமலா மேடமை யோசிச்சு தான் இந்த கதையை எழுதினேன். அவர்கிட்ட கதை சொன்னதுமே கதாபாத்திரத்தோட ஒன்றி போயிட்டாங்க, எந்த கேள்வியுமே கேட்காம உடனே ஒத்துக்கிட்டாங்க. 30 வருஷம் கழித்து திரும்பவும் அமலா மேடம் நடிக்க வராங்க. இந்த படமும் அவங்களோட கணவர் நாகார்ஜுனா சார் படமும் ஒரே நாளில் வெளியாகிறது எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. இந்த படம் ஆரம்பித்து முடியும் போது பார்வையாளர்களும் கதையோட ஒன்றி தான் பயணிச்சிருப்பாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு புறமும் மூணு நண்பர்களோட வாழ்க்கை ஒரு புறமுன்னு போயிட்டுருக்கோம். அந்த ரெண்டையுமே தனித்தனியாக சொல்லாமல் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து எழுதியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்குன்னாரு. ரமேஷ் திலக் மற்றும் சதீஷ் ரெண்டு பேருமே நகைச்சுவை கதாபாத்திரமாக எழுதலை. சர்வானந்த், ரமேஷ் திலக் அப்புறம் சதீஷ் மூணு பேருக்குமே சமமான பாத்திரம். மூணு பேருக்குமே பிரச்சனை வருது, அதற்கான தீர்வும் இருக்குது. படம் பார்க்குறவங்களும் அதோட பயணிக்கிற விதமாக தான் இந்த கதையை எழுதியிருக்கேன். சர்வாவோட கேரக்டர் இந்த படத்தில் எல்லாத்தையுமே சம்மந்தப்படுத்தும். சிலருக்கு உடனே சம்மந்தப்படுத்தும், சிலருக்கு கடந்த காலத்தை சம்மந்தப்படுத்தும், சிலருக்கு எதிர்காலத்தில் இப்படி தான் நடக்கும்னு கூட நினைக்க வைக்கும். சில காட்சிகள் டிவியில் பார்க்குறதுக்கும் திரையில் பார்க்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். அந்த வகையில் இந்த படம் திரையில் பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னாரு. நடிகர் ரமேஷ் திலக் பேசும்போது கணம் படத்தில் ஹீரோக்கு இணையாக நடிக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சினாரு. சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் டிராவல் போகும்போது நிகழ்கால கதையும் சேர்ந்தே பயணிக்கும் விதமாக இருக்கும். கதாநாயகன் சர்வானந்துக்கு இணையாகவே எனது கதாபாத்திரமும் இருக்கும். இதை கொடுத்த இயக்குனர் ஸ்ரீகார்த்திக்கும் தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபுக்கும் நன்றின்னாரு.